ராமானந்த அடிகளார் அவர்களின் 63 ஆண்டு தூர்பூசைகளால் காலையில் அபிஷேகத்துடன் சிறப்பாக தொடங்கியது. இந்நிகழ்வுடன் திருமணத்திற்கும் நம்முடைய வணக்கத்துக்கு உரிய திரு துரைசாமி கவுண்டர் ஐயா அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கவிதை மிகப்பெரிய கவிதை அது தேவையில்லை, ஆனால் இறுதியாக ஒன்று வரும். முதுமை என்றால் என்னென்று கேட்டேன், இறைவனிடம் கேட்கிறான். முதுமை என்றால் என்னவென்று கேட்டேன், முதிர்ந்து பாறனை இறைவன் சொன்னான். இறப்பின் பின்னே ஏதென கேட்டேன், இறந்து பாறனை இறைவன் சொன்னான். அப்பொழுது இவன் கேட்கிறான், அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்வெனேன், ஆண்டவனே நீ ஏதென கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அந்த அனுபவம் தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முடித்து செல்லும் போது அவர்கள் தமிழர்கள் ஆகிறார்கள், தேவர்கள் ஆகிறார்கள். அதனால் தான் நமது இந்து சமயத்தில் 33 கோடி தேவர்கள் என்பதைப் போல இன்று இந்தியாவில் இந்துக்களாக இருக்கும் அத்தனை பேருமே தேவர்கள் தான். நாம் 120 கோடி பேரும் தேவர்கள் தான். அந்த அனுபவம் தான் கடவுளாகிறது, அதுதான் மனிதனை உயர்த்தி வைக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேணி வருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதை எங்கள் தலைமையாகும்.